வணக்கம் நேயர்களே. சற்று முன் தமிழ் சினிமா திரையுலகத்தில் இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சினிமா திரை பிரபலங்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் ஒரு சிறந்த நடிகராகவும் இயக்குநராகவும் வலம் வந்த டி ராஜேந்தர் அவர்களுடைய உடல்நலக்குறைவு சம்பந்தப்பட்ட செய்திகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி தனி முத்திரையை பதிச்சவர் தான் டி ராஜேந்தர். நடிப்பு, இயக்கம், தயாரிப்பு, அரசியல் என பன்முக திறமை கொண்ட ஒரு மனிதராக தமிழ் சினிமாவில் வலம் வந்திருக்காரு. டி ராஜேந்தர் அவர்களுடைய நடிப்புலையும் இயக்கத்திலையும் உருவான பல திரைப்படங்கள் இன்னைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவினுடைய காவியங்களாக இருந்துகிட்டு இருக்கு. 80களின் காலகட்டங்களில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் எந்த அளவுக்கு வெற்றி பாடல்களாக அமைந்ததோ அவருக்கு இணையாக டி ராஜேந்தர் அவர்களுடைய பாடல்களும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டிருக்கு. அவருக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கி அவருடைய பாணி இசையில் உருவான பல பாடல்கள் இன்றைக்கு வரைக்குமே தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அடுக்குமொழி வசனங்கள் நிறைந்த பல திரைப்படங்கள் இன்றைக்கு வரைக்குமே இளைஞர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. இவருடைய மகனான சிலம்பரசன் அவர்களும் இன்றைக்கி தமிழ் சினிமா திரையுலகத்தில் ஒரு சிறந்த நடிகராகவும் இயக்குநராகவும் இசையமைப்பாளராகவும் பன்முக திறமை கொண்ட ஒரு மனிதராக வலம் வந்துக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் டி ராஜேந்தர் அவர்களுடைய உடல்நலக்குறைவு சம்பந்தப்பட்ட செய்திகள் சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் டி ராஜேந்தர் அவர்களுக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதுனால குளோபல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சிகிச்சை முடிந்து வெளியில் வந்த டி ராஜேந்தர் அவர்கள் இரத்த சோகையின் காரணமாக மிகவும் சோர்வுடனே காணப்பட்டிருக்காரு. தொடர்ந்து அவருக்கு வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருந்ததாக சொல்லப்படுது. இதனால் உடனடியாக ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட டி ராஜேந்தர் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து பரிசோதனைகளும் சிகிச்சைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தான் அவருக்கு வயிற்றில் புற்றுநோய் இருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியானது வெளியாகியிருக்கு. இந்த தகவல் தெரிஞ்சதில் இருந்து அவருடைய குடும்பத்தினர் மிகவும் சோகத்தோடு காணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் இனிமேல் சமூக வலைதளங்களில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே டி ராஜேந்தர் அவர்களுக்கு இதயத்தில் பிளாக் இருப்பதாக ஒரு சில தகவல்கள் ஏற்கனவே வெளியாச்சு. இதயத்தில் பிளாக் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வயிற்றில் புற்றுநோய் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருப்பது டி ராஜேந்தர் அவர்களுடைய குடும்பத்தினரையும் அவருடைய ஒட்டுமொத்த ரசிகர்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியிருக்கு. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் டி ராஜேந்தர் அவர்கள் சென்ற காரானது விபத்திற்கு உள்ளாகி ஒரு முதியவர் உயிரிழந்த செய்தியானது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவி அவருடைய ரசிகர்கள் அனைவரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் டி ராஜேந்தர் அவர்களுக்கு வயிற்றில் புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவருக்கு மேல் சிகிச்சைகள் கொடுப்பதற்காக அமெரிக்கா செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. டி ராஜேந்தர் அவர்களுக்கு மேல்தரப்பட்ட சிகிச்சைகள் கொடுப்பதற்காக அமெரிக்கா செல்வது சம்பந்தப்பட்ட ஒரு சில தகவல்கள் அவருடைய மகன் சிலம்பரசன் அவர்கள் மூலமாக கூடிய விரைவில் சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் தெரிவிக்கப்படும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வந்த டி ராஜேந்தர் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. டி ராஜேந்தர் அவர்கள் சீக்கிரமாக உடல்நிலை சரியாகி திரும்பி வரணும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பலரும் தங்களுடைய பிரார்த்தனைகளை மேற்கொண்டு வராங்க. டி ராஜேந்தர் அவர்கள் குறித்த உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.